இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃபின் 18வது நினைவு தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் ஞாபகார்த்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃபின் நினைவு தின நிகழ்வு அம்பாறை மருதமுனை அந்நஹ்லா அரபு கல்லூரியில் நடைபெற்றது. நினைவு தின நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது விசேட துவா பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. அபார பண்புகளை கொண்டிருந்த தலைவரை நினைக்கிற போது சதா வருத்தப்பட்டுக் கொண்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஆளுமையின் வெற்றிடம் என்பது ஒரு நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடமாக இருந்து கொண்டிருப்பதை அனைவரும் அங்கீகரிக்கிறோம். இந்த நாட்டின் அரசியல் தலைமைகளிலே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாவரும் செய்ததை விடவும் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையிலே பயணிப்பதற்கு தீர்மானித்து தனக்கென்று இந்த சமூகத்துக்கென்று ஒரு தனியான இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். கட்சியுடைய அபரிமிதமான வளர்ச்சியின் அடிநாதமே அஷ்ரஃப் என்கிற இந்த ஒரு தனி மனிதன்.